ஜே எம் தமிழ்நாடு இணைந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜே எம் தமிழ் மின்னலின் வணக்கங்கள். இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம 7 AH லித்தியம் பெராபாஸ்பேட் பேட்டரி வச்சு வீட்டில் நம்ம வீட்டில் சாதாரணமாக என்னென்ன பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் குழந்தைங்க வச்சுருப்பீங்க, அவங்க வந்து சின்னதாக ஒரு ஃபேனு தான் போதிக்கும், அவங்களுக்கு வந்து கரண்ட் போச்சுனா கூட இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ வந்து இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, வீடியோ கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை அழுத்தி வைங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இதில் பயன்படுத்தலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஃபேனில் இருக்கும் டிசி ஃபேன் கேட்டிங்கன்னா வச்சுங்க, ஒரு 350 ரூபாயிலேருந்து 500 ரூபா அது இப்போ வந்து அதிகமாக இருக்குது. நான் வாங்கினப்போ 350 ரூபா. இதை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பேட்டரி வச்சு எப்படியும் வந்து 8 ஹவர் வந்து பேக்கப் வரும். இந்த ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிக்கினீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து 8 ஹவர் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் கரண்ட்டே ஃபுல்லாக இல்லைனா கூட அதே மாதிரி நம்ம பேட்டரி வந்து சோலாரில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பேட்டரி கொடுத்த பின்னாடி அதுக்கப்புறமா வந்து எப்பவுமே எடுத்து வச்சுக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் எடுத்து வச்சுக்காங்க, இல்லை வீட்டில் மேலே கூட இது நிற்காங்க. பேட்டரி ப்ளஸ் கனெக்ஷன் கொடுங்க. இது சோலார் பேனல், இதுலேயே இருக்கும் பாருங்க. சோலார் பேனல் சிம்பிள் இருக்கு, அதே மாதிரி பேட்டரி லோடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் கொடுங்க. மைனஸ் கொடுத்தோடனே பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஆகுது. குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் பண்ணிக்கின்னு ஃபேன் யூஸ் பண்ணலாம். நம்ம காற்று வரும். இது வந்து ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம், நைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு பேர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பயங்கரமான காற்று வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸ் வச்சு நீங்கள் வந்து வெயிட்டுக்கு வந்து அடிச்சுக்காங்க. ஏன்னா ஒரு பீஸ் வச்சு அடிச்சுக்கினாங்களா தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பக்கத்தில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த சேஃப்டிக்காக இருக்கும், குழந்தை டச் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் தொலைவாக வைங்க. சார்ஜ் கண்ட்ரோல் இதாவது இதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா அதில் போட முடியாது, ஏன்னா சார்ஜ் வந்து லேட் ஆயிருதுன்னா நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்துடலாம். இது குழந்தை யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு வெளிநாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 7 AH லித்தியம் பேட்டரி, இதில் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்குறோங்க, சார்ஜ் ஏறுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சார்ஜ் ஆகுது பாருங்க, சார்ஜ் ஏறுது. அதுமாதிரி பேனும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 7 AH பேட்டரி இது மாதிரி வாங்கினீங்கன்னா ஒரு 1800 ரூபா வரும். அதே மாதிரி ஒரு பேனல் வாங்கிக்கோங்க, ஒரு 500 ரூபா 600 ரூபா வரும். 10 வாட்ஸ் பேனல் வாங்கிக்கோங்க. இது வந்து ரெண்டு ஒயர் வந்து ப்ளஸ் மைனஸில் வந்து ரெட் கலரு பிளாக் கலர் எடுத்துக்காங்க. அதே மாதிரி நம்ம சார்ஜ் கண்ட்ரோலரு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்னதாக நான் யூஸ் பண்ணுறேன், சின்னதாக ஒரே பேட்டரி மட்டும் தான் இருக்குது. நான் சார்ஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணணும்னா அப்படி யூஸ் பண்ண தேவையில்ல. லித்தியம் பெராபாஸ்பேட்டில் வந்து அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே கட்டாப் இருக்கும், நீங்கள் சார்ஜ் போட்டனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுலேயே வந்து அதுக்கு மேலே சார்ஜ் ஆகாது, டிஸ்சார்ஜும் ஆகாது. ஏன்னா வந்து அப்படியே கனெக்ஷன் கொடுக்கலாம், சார்ஜ் கண்ட்ரோல்லையும் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஆனாலும் சேஃப்டிக்கு வந்து சார்ஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி எப்பயுமே சார்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேன், இது வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேன் வாங்கி வச்சுக்காங்க. ஒரு 500 ரூபா இல்லை 350 ரூபா வரும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, லிங்க் தரேன் நான். அதே மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணி அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு 500 ரூபா இல்லை 450 ரூபா வரும். இது வந்து DC to AC கன்வெர்ட்ரு, இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம லேப்டாப்பும் சார்ஜ் போட்டுக்கலாம்.
பகல் வந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த 7AH இருக்குங்கள இல்லை 6AH இந்த லித்தியம் பெராஸ்பெட் பேட்டரியில் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேன் ஓட்டலாம், ஃபேன் வந்து 8 hour பேக்கப் வரும் நைட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஒரே ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா. அதே மாதிரி பகலில் வந்து சோலார் வந்து சார்ஜ் போட்டு ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணிங்கன்னு நம்மளுடைய நம்ம இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், செல்லும் சார்ஜ் போட்டுக்கலாம், அதே மாதிரி லேப்டாப்பும் சார்ஜ் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் 7AH இந்த ஒரே பேட்டரியில். இந்த நார்மல் பேட்டரி 7AH வாங்காதீங்க, லித்தியம் பெராஸ்பெட் பேட்டரி வாங்கி வச்சுக்காங்க வீட்டில் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி சார்ஜும் ஆகுது, அதே மாதிரி சார்ஜ் போட்டுங்குது, பேனலும் சார்ஜ் ஆகுது, பேனல்லேருந்து சார்ஜ் கண்ட்ரோல், சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி ஒரு ஃபேனும் ஓடுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு உங்களுக்கு வந்து வீடியோ போட சொல்லலாருன்னா, ஒரு மலேசியாவில் வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ பார்க்குறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஜா புயல் வந்துச்சிங்கள, அப்போ வந்து நிறைய பேருக்கு சோலார் பேனல் வாங்கி கொடுத்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வீட்டில் சோலார் பேனல் இந்த மாதிரி பேட்டரி யாரும் வச்சுருந்தில்ல. அப்போ வந்து ப்ராப்ளம் நிறைய நடந்துச்சு, நிறைய பேர் அப்பப்போ தான் வாங்கி கொடுத்தங்க. அதனால் வந்து நீங்கள் வீடியோ இப்போ சொல்லுங்கள். கடல் பகுதியில் பக்கத்தில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, அதே மாதிரி புயல் வர நேரத்தில் வந்து யாருக்கிட்டையும் எந்த இதுவும் இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வந்து யாருனா ஒருத்தர் வந்து நீங்கள் வீடியோவில் சொன்னீங்கன்னா நிறைய பேர் வாங்கி வைப்பாங்க, ஷேர் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு சோலார் பேனல், சார்ஜ் கண்ட்ரோல், ஒரு சின்ன பேட்டரி, இந்த மாதிரி ரெகுலராக வந்து ஒரு வீட்டுக்கு எல்லாரும் ஒரு வீட்டுக்கு எல்லாரும் வாங்கி வைங்க. எமர்ஜென்சி கண்டிப்பாக யூஸ் ஆகும் 100%. அவரும் சொன்னால் அப்படி உங்கள் வீடியோ போடுங்கன்னு சொன்னால் அப்படி 7AH பேட்டரி பார்த்தீங்கன்னா 1800 வரும். அதே மாதிரி ஒரு பேனல் வந்து ஏதோ ஒரு சின்ன பேனல் 12 volt வந்து பார்த்தீங்கன்னா 700 to 500 அந்த மாதிரி இருக்கும். சேனல் கிடைச்சா கூட கண்டிப்பாக கடல் பகுதியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கடல் சீற்றம் நிறைய பேர் புயல் வந்துனே இருக்கும் அடிக்கடி. நிறையா இப்போ இந்த பொல்யூஷன் அதிகமாக இருந்ததுனால நிறைய புயல் வந்து உருவாகி வந்துனே இருக்கும். அப்போ வந்து எமர்ஜென்சிக்கு யாருக்கும் யூஸ் ஆகாது. அப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்து நிறைய பேருக்கு யாருனா ஃபோன் பண்ணால் கூட ஃபுல்லாக சார்ஜ் கண்ட்ரோ இல்லாதது வந்து நம்மளை வந்து நிறைய பேர் காப்பாற்றுறதுக்கு வந்து இந்த செட்டிங் கண்டிப்பாக உதவும். நீங்கள் அதிகமாக தேவையில்ல, ஒரு பேட்டரி 7AH லித்தியம் பேட்டரி வாங்கிக்கோங்க, ஏன்னா இது சீக்கிரம் போகாது. இது எப்படியும் ஒரு வாங்கி வச்சிங்கன்னா ஒரு 7 to 10 years கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி பேட்டரி லித்தியம் பேட்டரி வாங்கி வச்சிங்கன்னா அதுமாதிரி பேனல் வந்து ஒரு 25 years வரும். இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கிட்ட சொல்ல சொன்ன அப்படி இதை நிறைய பேர் எடுத்துன்னு போய் சேருங்க. கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு 7AH லித்தியம் பெராஸ்பெட் பேட்டரி வாங்கி வச்சுக்காங்க, ஒரு 10 years வரும். திடீர்னு எமர்ஜென்சி ஏதோ ஒரு வந்து கரண்ட்டு ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு லைட்டு LED சின்னதாக ஒரு பல்ப் வாங்கி வச்சிங்கன்னா போதிக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக தேவையானது ஒரு சோலார் பேனல், ஒரு 7AH பேட்டரி வாங்கிக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக யார் பண்ணி கொடுத்து சொன்னாலையும் செஞ்சு கொடுப்பாங்க. அதான் வந்து லித்தியம் பெராஸ்பெட் பண்ணி வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒன்று ஒன்று வச்சுக்காங்க. அப்போ தான் வந்து திடீர்னு வந்து எதனோ புயல வந்து கடல் சீற்றம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து சுனாமி இந்த மாதிரி வரும்போது கூட எதனோ எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க. அப்போ வந்து யாருனா ஒருத்தர் வந்து செல்லு ஃபுல்லாகவே வந்து என்ன ஒரு நாள் ஒரு 2 hours இருக்கோ இல்லை 3 hours இருக்கோ அதுக்கு மேலே வந்து கட் ஆயிரும். அப்போ எமர்ஜென்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க, நம்ம வந்து யாருக்குன்னா ஒன்று கம்யூனிகேஷன் வந்து யாருன்னா தொடர்பு கொண்டு நம்மளை வந்து காப்பாற்ற சொல்லலாம். அப்போ வந்து உங்களுக்கு இந்த பேட்டரியும் ஒரு சோலார் பேனல் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து இது உங்கள்கிட்ட வீடியோ போட்டு சொல்ல சொன்னோம் அப்படி அதுக்கோசம் தான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர்கிட்ட வந்து அவங்க அப்போ வந்து யாருக்கிட்டுமே இல்லை கஜா புயல் வந்தப்போ அவள் வந்து அவருக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒரு பேட்டரி இந்த மாதிரிலாம் கை பேட்டரி இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தேன். அதனால் வந்து இந்த மாதிரி பேட்டரி இருந்துச்சுன்னா ஒரு 10 years பக்கம் வரும். நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, 7AH பேட்டரி நார்மல் பேட்டரி வாங்கினா ஒரு 1 year கூட வராது போயிருச்சு சீக்கிரமா. ஆனால் லித்தியம் பெராஸ்பெட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு 10 years வரும். எந்த எஃபெக்ட் வந்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து யாருனா தொடர்பு கொள்ளலாம். திடீர்னு எமர்ஜென்சி எதாவது ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து சார்ஜ் போட்டு நம்ம யாருனா ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இருக்குங்க எங்களை கூட்டுனு போகணும்னு சொல்லலாம். அதுக்கோசரம் வந்து ஒரு சின்ன சோலார் பேனல், ஒரு சார்ஜ் கண்ட்ரோல், ஒரு 3 மட்டும் வாங்கி வீட்டில் எப்பயுமே சேஃப்டிக்காக வச்சுனே இருங்க, யூஸ் பண்ணி இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது சொல்லணும்னு சொன்னா அப்படி அவர் மலேசியாவிலேருந்து வேலை செய்யணுக்கிற அப்படி கம்யூனிகேஷன் தான் வேலை செய்கிற அப்படி மலேசியாவிலையும் இவர் அவர் வந்து இங்கே இருந்தா அப்படியா கஜா புயல் வந்தப்போ யாருக்கிட்டையும் எதுவுமே யூஸ் இல்லாதனால சின்ன சில பேனல் இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நே இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்படி ஃப்ரெண்ட்ஸ்.
லைட்டுக்கு பார்த்தோன்னா இதில் ரெண்டு லோடு இருக்குங்கள, இது ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா லைட் ஏரியும், லைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிசி பல்பு வாங்கி வச்சுக்காங்க. இது பேனல் சிம்பிள், பேனல் ப்ளஸ் மைனஸ் பேட்ரி, அதுலேருந்து பேட்ரி கனெக்ஷன் கொடுத்து சார்ஜ் ஏறியா இருக்குது. இது வந்து டிசி கன்வெர்ட்ரு, டிசி டு ஏசி கன்வெர்ட்ரு. இது 500 ரூபா வரும், வாங்கி வச்சுக்காங்க. எப்பவுமே சீக்கிரமாக சார்ஜ் ஏறும். அப்படி இல்லை எனக்கு இது மட்டும் போதுன்னா இது மட்டும் இதுலேயும் சார்ஜ் ஏற்றிக்கலாம். எமர்ஜென்சிக்கு செல்லு சார்ஜ் போட்டு நீங்கள் அதுலேயே சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளக் எடுத்து இதுலேயே சொருவி சார்ஜ் போட்டுக்கலாம் எமர்ஜென்சிக்கு. நீங்கள் அதுக்குன்னு தனியாக கன்வெர்ட்ரு வாங்கணும் தேவையில்ல. கடலோர மாவட்டத்தில் யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுக்காங்க. அவர் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டு சொல்ல சொன்னதப்படி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளது 7AH பேட்ரி, லித்தியம் பெராபஸ் பேட்ரி உள்ள பே, இதில் வந்து லித்தியம் பெராபஸ் பேட்ரி வந்து உள்ள 4 பேட்ரி இருக்குது. 6AH 12.8 வோல்ட். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மலேசியா ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கோசரம் தான் இந்த வீடியோ போட சொன்னேன். அப்படியே நிறைய பேருக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்க சொல்லணும்ப்பா. அப்படி ரொம்ப வந்து கஜாபூரில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். யாருக்குமே வந்து ஃபோன் பண்ண முடியாமல், என்னை இந்த இடத்துல இருக்கிற காப்பாற்றுன்னு சொல்ல முடியாமல் நிறைய பேர் கம்யூனிகேஷன் இல்லாத வந்து நிறைய பேர் இருந்தாங்களாம். அப்போ வந்து இந்த வீடியோ பார்த்தோடனே அவருக்கு தோணுச்சான், இந்த மாதிரி சோலார் பேனல் இருந்துச்சுன்னா சார்ஜ் போட்டு நம்மளை எத்தனையோ பேர் வந்து காப்பாற்றினுக்கலாம் நிறைய ப்ராப்ளம் ஆகிறப்ப அப்படின்னு சொன்னபடி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவருக்கோசரம். ஓகேங்களா, அவர் நல்ல மனசு இருந்தங்காட்டி தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி டிசி வந்து எல்லோரும் வீட்லேயும் இருக்கணும், எந்த வீட்டிலும் சரி எந்த எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு சோலார் பேனல் இருந்தே ஆகணும். எல்லோரும் வீட்லேயும் சோலார் பேனல் ஒரு பேட்டரி இருந்தே ஆகணும். அதுக்கு வந்து உங்கள் வீடியோ வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு விட அதுக்கோசரம் தான் இந்த வீடியோ போட்டேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கோசரம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கோசரம் ஒரு பாடுபடுறாருன்னா ஏதோ ஒரு நல்லது அவர் வந்து கண் முன்னாடி பார்த்துக்கிறான்னு தான் அர்த்தம். கஷ்டத்தை அந்த கஷ்டத்தோசரம் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அப்படி ரொம்ப நேரம் பேசணும். அப்படி இந்த வீடியோ உங்கள் அதுக்கோசரம் தான் எடுத்துன்னுக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் ஆகிறதுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது நடக்கும். ஓகேவா, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, எமர்ஜென்சி காலத்தில் பேரிடர் காலத்தில் நிறையா எதுனா ப்ராப்ளம் ஆகிற காலத்தில் இந்த ஒரு லைட்டாவது உங்களுக்கு காப்பாற்றும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என்னுடைய ஆசையும் கூட அவருடைய ஆசையும் கூட. இது இப்போ உங்களுக்கு யாருக்கும் சிம்பிளாக ஏதோ ஒரு விளையாட்டாக தெரியலாம். பேரிடர் காலத்தில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி காலத்தில் கண்டிப்பாக இந்த சோலார் ப்ராடக்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கும். இது 100% நான் நம்புகிறேன். அவங்க வந்து இதை அனுபவிச்சுதான் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா. அப்படியே நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஒரு சின்ன விளக்குனாச்சும் உங்களை காப்பாற்றும் எமர்ஜென்சி காலத்தில். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க வீட்டை வந்து ஃபுல்லாகவே டிசியை மாற்றி திடீர்னு கரண்ட் போச்சுன்னா, அது கரண்ட் போனாலும் சரி கரண்ட் போனாலும் சரி அவர் வந்து சின்னதாக ஒரு பேட்டரி வச்சு எப்படி வந்து ஸ்மார்ட்டாக அவங்க வீட்டை வந்து டிசிஓமாக மாற்றி வச்சுருக்கிறான்னு பார்க்கலாம். சின்னதாக வாங்க பார்த்துட்டு வரலாம். வீடியோவில் பார்க்குறப்போ டிசி, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு, இதுதான் பயன்படுத்தினா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே வந்து டிசி பேனை ரெடி பண்ணலாம். அதில் ரெடி பண்ணிக்கிறது போகிறமே இதுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் டிசியை வந்து ஃபுல்லாக எல்லாம் கலைச்சி எடுத்துட்டு நம்ம காட்டணுங்களில் அதில் வந்து செட் பண்ணிக்கிறோம். அப்படி ஃபுல்லாக ஃபேனு இதில் பார்த்தா ரேடியோவில் பாண்டியன் சேர்ந்து ரேடியோ போகிறாமே டீசல் தான் ஒர்க் ஆகுது ஃபுல்லாக பாருங்கள். இந்தாட்டு வந்து நீங்கள் பஸ்ஸெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏசி பஸ்ஸெல்லாம் இந்த சார்ஜர் வச்சுருப்பாங்க, அந்த இது கனெக்ஷன் கொடுத்துருக்குறாரு சார்ஜ் போடுறதுக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இவர் ஃபுல்லாகவே வந்து டீசலை மாற்றி வச்சு ஏசி லைன் இருக்குது, எல்லாமே வந்து டீசல் தான் யூஸ் பண்ணுறாரு அவர். பின்னெல்லாம் போட்டு வீட்டில் எல்லாமே டிவியும் வந்து டீசல் தான் ஒர்க் ஆகுது. எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்காங்க. அதுவும் பாரு டிசி லைட்டு தான் மேலே இருக்கிறது, மேலே ஒரு டிசி ஃபேனு எப்படி ரெடி பண்ணிருக்காரு பாருங்கள். எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. லைட்டாக திடீர்னு கரண்ட் போயிடுது ஒரு 3 ஹவர் 4 ஹவர்னா கூட கண்டிப்பாக பேக்கப் வந்து ஒரு 4 ஹவர் 5 ஹவர் வந்துடும் சின்ன பேட்டரி.
அங்கே பாருங்கள் ஸ்ட்ரிப்பு, இது பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்லேயே கிடைக்குது இந்த ஸ்ட்ரிப்பு, நீங்கள் வாங்கிக்கலாம், ஃபுல் வெளிச்சம் வரும். டிசி ஸ்ட்ரிப்புன்னு கேட்டிங்கனாவே இருக்குது நிறைய ஒயிட் கலரில், இது மேலே கலர் டிசி தான். எப்படி லைட் எப்படி இருக்கு பாருங்கள், சூப்பராக டிசி டிசி பேன். இங்கே ஒரு டிசி பேனு, நம்ம இந்தாட்டு பார்த்தீங்கன்னா எப்படி நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் எல்லாமே. நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா கார்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அந்த இது, அதுவும் டீசல் தான் ஒர்க் ஆகுது. கீழே இருக்கிறது டிசி டு ஏசி கன்வெர்ட்ரு, நம்ம வந்து சார்ஜ் போடுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு டிசி டு ஏசி கன்வெர்ட்ரு, இது ஆன் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கு மட்டும் அந்த பாக்ஸ் வச்சுருக்குது. இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த டிவி இருக்குது பாருங்கள், படுக்கிறதாவு டீசல் ஒர்க் ஆகிறது, இதில் வந்து டீசல் ஒர்க் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்குது. நீங்கள் கார்லாம் பார்த்துன்னு போய்ங்க, காரில் வச்சுன்னுக்குறீங்கள அந்த டிவி தான் இது, அதை வந்து டீசல் வந்து 12 வோல்ட் இயங்குற மாதிரி ஆன் பண்ணி வச்சுன்னுக்குறீங்க படுக்கிற இடத்துல. ஃபேனும் ஓடுது பெட்ரூம் பெட்ரூமில், நம்ம காற்று ஒரு திடீர்னு வந்து நம்ம இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணலாம். நம்ம சார்ஜ் கண்ட்ரோலில் இங்கே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா. எக்ஸைடு சார்ஜ் கண்ட்ரோலரு, நம்ம இந்தாட்டுக்கிறது நார்மல் நம்மளது, பேட்ரி கீழே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லைட் பாருங்கள், டீசல் லைட்டு தான். ஏசி லைட்டில் வந்து டீசல் லைட்டை வந்து ஃபிட் பண்ணி வச்சுனுக்குது, இதுவும் டீசல் லைட்டு. இந்தாட்டு ஸ்டிப் வச்சுனுக்குறேங்க பாருங்கள், அந்தாட்டுக்கிறது ஏசி, இந்தாட்டுக்கிறது டிசி ஸ்டிப்பு, இந்த ஸ்டிப்பு வந்து டீசல் லைட்டு. ஒரு ஒரு ரூமுக்கு ஏசி லைனும் இருக்குது டீசல் லைனும் இருக்குது எமர்ஜென்சி ஃபுல்லாகவே, ஓகேங்களா. உங்கள் வீட்டு நீங்களே எல்லா எல்லோரும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கோசரம் தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நான் இது மாதிரி உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு வீடியோ அனுப்பிச்சுட்டு அப்படியே, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. அதனால தான்